பல ஆண்டுகளுக்கு முன்பு செல்வந்தர் ஒருவர் வேலைக்கு ஆள் வேண்டி விளம்பரம் செய்திருந்தார். விளம்பரத்தை பார்த்த இளைஞர்கள் பலர் வந்தனர். இரண்டு நாள் அவர் சொன்ன வேலையை செய்தனர். மறுநாளோ ஆட்கள் வருவதை நிறுத்தி கொண்டனர். இறுதியில் ஒரு வாலிபன் வேலைக்கு வந்தான். அவனிடம் அந்த செல்வந்தர் அங்கு கிடந்த ஜல்லி கற்களை எடுத்து சற்று தொலைவிலே போய் கொட்டச் சொன்னார். மறுநாள் அதை அள்ளி ஏற்கனவே இருந்த இடத்திற்கு வந்து போடச் சொன்னார். அவ்வாறு ஒரு வாரம் முழுவதும் நடைபெற்றது. ஞாயிறு உனக்கு விடுமுறை என்றார். ஒரு வாரத்திற்கான கூலியையும் கையில் கொடுத்து அனுப்பி வைத்தார். திங்கட்கிழமை அவர் சற்றும் அந்த வாலிபனை எதிர்பார்க்கவில்லை. ஆனால் அந்த வாலிபனோ திங்கட்கிழமை காலை சொன்ன நேரத்திற்கு வேலைக்கு வந்துவிட்டான். ஏன், எதற்கு என்று எந்த கேள்வியும் இல்லாமல் எஜமானின் கட்டளைக்கு அப்படியே உண்மையாய் கீழ்ப்படிந்த வாலிபனுக்கு அவன் படிப்பிற்கும் திறமைக்கும் ஏற்ற உயர்ந்த வேலையை கொடுத்தார். பல லட்ச ரூபாய் கணக்கு வழக்குகளை பார்க்கவும் முக்கியமான பொறுப்புகளை அவனிடம் கொடுத்து ரகசியம் காக்கவும் அவனை நியமித்தார். அன்பு நண்பர்களே, உங்கள் எஜமானர்களுக்கு, உங்கள் மேல் அதிகாரிகளுக்கு நீங்கள் முழுமையாக கீழ்ப்படிந்திருக்கிறீர்களா அல்லது அரைகுறையாக கீழ்ப்படிந்திருக்கிறீர்களா? எத்தனை மணி நேரம் உழைக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறீர்களோ அத்தனை மணி நேரம் வேலை செய்கிறீர்களா? கீழ்ப்படிதலே நம்மை மேல்படிக்கு கொண்டு செல்லும் என்பதை மறந்து போய்விட வேண்டாம். வேதம் என்ன கூறுகிறது தெரியுமா? தன்னுடைய வேலையிலே ஜாக்கிரதையாயிருக்கிறவன் நீசர்களுக்கு முன்பு நில்லாமல் ராஜாக்களுக்கு முன்பு நிற்பான். வேலையிலே உண்மையும் உத்தமமாக இருப்போமா?